சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய சுதந்திரத்தின் பயணம் என்ற தொடரின் இன்றைய செய்தி தொகுப்பாக இந்து உதவைகள் மறுமணச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறித்தும் உமா தத் சிங் ஆகியோரின் தியாக வரலாற்று தொகுப்பினையும் காண்போம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு ஜூலை பதினாறு அன்று இந்து விதவையர் மறு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அதன் சட்ட வரம்புக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கணவனை இழந்தோர் மறுமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது டல்ஹவுசி பிரபுவால் வரைவு செய்யப்பட்டு கேனிங் பிரபுவால் நிறைவேற்றப்பட்ட இதுதான் முதலாவது முதன்மையான சமூக சீர்திருத்த சட்டம் வில்லியம் பெனடிக் பிரபுவால் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பத்தாண்டுகளில் வங்காளத்தில் குழந்தை திருமணமும் பலதார திருமணமும் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வந்தது பெண்கள் மிகச் சிறு வயதிலேயே அதிக வயதான கிழவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டனர் அதன் விளைவாக மக்கள் தொகையில் இளம் விதவையர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருந்தனர் இந்த விதைவையர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான வாழ்க்கைச் சூழலை கண்டித்தனர் எண்ணற்ற சமூக சீர்திருத்தவாதிகள் இப்பிரச்சனை குறித்து பேச முயற்சித்தனர் விஷ்ணு சாஸ்திரி பண்டிட்டால் தொடங்கப்பட்டது விதவையர் மறுவாழ்வு சங்கம் விதவை பெண்களின் மறுமணத்தை மேம்படுத்துவதற்கு குஜராத்தியர் மத்தியில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சத்யபிரகாஷ் என்ற அமைப்பை இந்த துறையில் முக்கியமானவராயிருந்த தாஸ் முல்ஜி தோற்றுவித்தார் மிகவும் முக்கியமான பரப்புரையாளர்களில் ஒருவராய் திகழ்ந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சட்ட கவுன்சிலில் மனு தாக்கல் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் நான்காம் தேதி தொள்ளாயிரத்து எண்ணூற்று ஏழு தனிநபரிடம் கையெழுத்தை பெற்று அரசிடம் மனுவை சமர்ப்பித்தார் அத்துடன் விரிவான இயக்கத்தையும் திரட்டினார் இந்து நம்பிக்கையானது விதவையர் மறுமணத்தை அனுமதிக்கிறது என்பதை நிரூபிக்க வித்யாசாகர் வேத இலக்கியத்தை எடுத்துரைத்தார் இந்து விதவையரின் திருமணங்களை சட்டமானது ஒழுங்குபடுத்தியது மதிப்பீடு செய்தது அந்த சட்டமானது மறுமணம் செய்து கொண்ட விதவையரின் உரிமைகளையும் முதன்முறையாக திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவர்களின் பரம்பரை சொத்துரிமையையும் அங்கீகரித்தது ஒரு விதவையை மறுமணம் செய்து கொண்ட ஆண்மகனை சட்டப்பூர்வமாக பாதுகாத்தது இந்து விதவையர் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஏழாம் தேதி வட கல்கத்தாவில் முதலாவது மறுமணம் நடைபெற்றது ஈஸ்வர் சந்திராவின் நெருங்கிய நண்பரின் மகன்தான் மணமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி தன் இன் தியாகம் செய்த சுதந்திர போராளி உமாதத்தையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் சிம்லா மாவட்டத்தைச் சேர்ந்த உமாதத் தாமிய அரசின் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் பங்கு கொண்டார் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தை நிறுவ வேண்டும் என்றும் மக்களின் கடுமையான நிலைமைகளை அகற்ற கோரியும் அந்த கிளர்ச்சி நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி அன்று தேசிய கொடி ஏந்தி மக்கள் கிளர்ச்சி நடத்தி கொண்டிருந்த போது திடுது பென்று அரசின் காவல்துறை கொடியை பறித்து அக்கொடிக்கு தீ வைத்தது இச்செயலானது மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியது நிராயுதவாணியாக இருந்த கிளர்ச்சியாளர்களின் மீது போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி அன்று போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உமா தத் கொல்லப்பட்டார் தேசத்தின் இம்மாபெரும் புதல்விக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதல் சுதந்திரப் போரில் பங்கு பெற்ற சுதந்திர போராட்ட செயல் வீரர் சீதல் சிங்கையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் இப்போது பாகிஸ்தானில் உள்ள சிந்துவில் இருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ராணுவத்தில் சேவை செய்து வந்த சிங் சுதந்திரப் போராட்ட எழுச்சியின் போது பிரிட்டிஷ் அமைப்புகளை தாக்குவதிலும் சூறையாடுவதிலும் பங்கு கொண்டார் தனது சக செயல்பாட்டாளர்களுக்கு நிதியுதவி வழங்கியதோடு ஒடுக்குமுறையில் ஈடுபடும் அந்நிய ஆட்சியாளர்களை தூக்கி எறிய செல்லுங்கள் என்றும் ஊக்குவித்தார் சிந்து பகுதியில் இருந்த கம்பெனியின் இராணுவத்துடன் ஏற்பட்ட மோதலின் போது சீத்தல் சிங் பிடிபட்டார் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்டது கம்பெனி இராணுவத்தை துறந்து ஓடியது ஆகிய குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஜூன் பதினெட்டாம் தேதி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பம்பாய் சிறையிலிருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஏப்ரலில் அந்தமான் தீவுகளுக்கு அனுப்பப்பட்டார் அங்கே ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஜூலை பதினாறாம் தேதி சிறையில் இருந்த போதே மரணமடைந்தார் இம்மண்ணின் மாபெரும் வீரருக்கு நமது வீர வணக்கங்கள்